இந்த வீடியோவில் ஒரு எக்ஸைட்டிங்கான பிளேஸ் ஹாப்பி ஹாலோ பார்க் அண்ட் ஜூ விசிட் பண்ண போகிறோம். இங்கே என்ன மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, தென் இங்கே இருக்கிற ஃபன் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். நாங்கள் ட்ரை பண்ண கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபன் ரைட்ஸ் என்னலாம், அது தவிர இந்த பார்க்கில் நம்ம பார்க்க வேண்டியது வேறு என்னலாம் இருக்குது, இங்கே வர நமக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, தென் இதோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ப்ரைஸ்க்கு இது விசிட் பண்ணுறது ஒர்த்தா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின் அஸ் ஆன் திஸ் ஜேர்னி த்ரூ ஹாப்பி ஹாலோ பார்க் அண்ட் ஜூ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹை, I'm Ashwana Leipan. Welcome to our channel, DarTales. டுடே நம்ம கலிஃபோர்னியா சான் ஹோசேல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஹாப்பி ஹாலோ பார்க் அண்ட் ஜூ தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது வந்து சான் ஹோசே டவுன் டவுன்லேருந்து ஒரு 8 to 10 minutes தான். நம்ம இருக்கிற சன்னிவேலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 30 minutes ஆச்சு. இங்கே பார்க்கிங்க்கு $10, ஜென்ரல் அட்மிஷன் வந்து $18. இதே இது குழந்தைங்க 2 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான். இங்கே நம்ம குரூப்பாக விசிட் பண்ணுறோம், ஒரு 15 பேருக்கு மேலே விசிட் பண்ணுறோம், இங்கே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம், அது மாதிரி இதுக்கு நம்ம இங்கே வந்து $9 டிக்கெட் எடுத்துக்கலாம் குரூப்பாக வரவங்களுக்கு. டுடே நம்ம இங்கே ஒரு வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சான் ஹோசேல இருக்கிற சில்ட்ரன்ஸ் மியூசியம் போய் விசிட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோராக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த அவுடோரில் இந்த பார்க் அண்ட் ஜூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். இதோட டைமிங் வந்து 10 to 5. இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட வெப்சைட்டில் போய் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி என்ன மாதிரி ஷோ இருக்குது, வேறு என்ன ஈவெண்ட் இருக்குது, இதெல்லாம் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது இது எல்லாமே நம்ம முன்னாடியே கூட செக் பண்ணிட்டு வரலாம். டாட்லர்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அது தவிர ஆனால் பெரியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய பிக்னிக் ஏரியாஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட் மேப் பார்த்துட்டு இங்கே என்னலாம் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம உள்ள என்ட்ரு ஆனதுமே இங்கே வந்து ஒரு கேரசோல் இருக்குது. ஸோ இது வந்து வியானுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம எந்த ரைடுக்குமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம பே பண்ண தேவையில்லை, நம்மளோட ஒன் டைம் அந்த டிக்கெட் வாங்குறது மட்டும்தான். ஸோ நம்ம ஒன் டைம் இந்த ரைட் முடிச்சிட்டோம், திரும்பவும் போகணும் அப்படின்னா நம்ம திரும்ப போய் அந்த லைனில் நின்று அகைன் நம்ம வரணும். ஸோ இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வியானுக்கு. அவன் சாண்டா க்ரூஸில் வந்து இந்த கர்சல் ரைட் வந்து போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பான், பட் அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் ட்ரை பண்ணான், அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெரிகோ ரவுண்ட் போகிறது. இது எல்லாமே கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரைட்னால எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்மூத்தாக தான் போச்சு, எதுவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அந்த மாதிரி இல்லை. இந்த ஹாப்பி ஹாலோ பார்க் அண்ட் ஜூவில் வந்து 4 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வந்து அனிமல்ஸ் பார்க்குற மாதிரி ஜூ மாதிரியும், 2 வந்து கிட்ஸ்க்கான ரைட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது தவிர நிறைய பிளே ஏரியாஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜூ ஆன் த ஹில் அப்படிங்கிற அனிமல்ஸ் வச்சுருக்குது. ஸோ இது வந்து ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம பெட் அனிமல்ஸ்லாம் என்ன இருக்குமோ அது மாதிரி அந்த பாண்ட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கோட், அப்புறம் டர்க்கி இது மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இதோட டைமிங் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது, பக்கத்தில் போய் பார்க்குறது, ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு வந்தோம்னா மேபி நம்ம அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இங்கே அண்ட் குட்டி குட்டி பன்னீஸ் ஆல்சோ வச்சுருந்தாங்க. அது அது குடிக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க வாட்டர். இந்த ஜூ அண்ட் ஹில்க்குள்ளேயே வந்து லீமோஸ் ஆல்சோ வச்சுருக்காங்க, லீமோஸ் உட் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து லீமோஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம ரெட் லீமோஸ் பார்த்தோம். இது வந்து இங்கே ஒரு இதில் வந்து ஒரு லீமர் மட்டும் இருந்தது, அண்ட் இன்னொரு இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் லீமர்ஸ் இருந்தது, கொஞ்சம் பேபி அது மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு உள்ளேயே வந்து வாக் பண்ணுறதுக்கு, மேலே ஏறுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுற மாதிரி உள்ளேயே வந்து கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஜூக்கு 2 செக்ஷன், அதுக்கப்புறம் ரைட்ஸ்க்கு 2 செக்ஷன், இது மாதிரி இருந்தாலும் எல்லா செக்ஷன்லையுமே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா கண்டிப்பாக வச்சுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பிளே ஏரியா வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்கனால அனிமல்ஸ் பார்க்கறத விட இதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூ இந்த ஹாலோ. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா ஜூ இந்த ஹில் பார்த்தோம், இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போய் இங்கே வந்து ஜூ இந்த ஹாலோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இங்கே இந்த அனிமல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கு, இது போய் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன ஜூ அப்படிங்கிறனால இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் யூனிக் அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. அது போக கொஞ்சம் ஓரளவு சின்ன சின்னதாக நம்ம ரொம்ப பெரிய அனிமல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேப்பிபரா. இது வந்து ஒரு ரோட்டன் வெரைட்டி அண்ட் சவுத் அமெரிக்காவோட நேட்டிவ். இந்த அனிமலுக்கு தேவையான வாட்டர் ஸோ அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாக்வார். ஸோ இது வந்து கொஞ்சம் வைல்ட் அனிமலில் இது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய அனிமல் வச்சுருந்தது. பட் நம்ம போன டைம் அது வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தது. ஸோ அதை எந்திக்கவே இல்லை. லாஸ்ட் திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் அது ஃபுல்லாகவே தூங்கிட்டு தான் இருந்தது. ஆனால் லைட்டாக வெளியே இருந்து மட்டும் பார்க்க முடிஞ்சது ஜாக்வார் அங்கே படுத்திருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி இங்கே ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன பிடிக்கும், ஸோ அந்த போன் எப்படி கொடுக்குறாங்க, த்ரோ பண்ணுவாங்க, அதை எப்படி கேட்ச் பண்ணுவோம், அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீத்தா, லப்பர்ட், ஜாக்வார் இதுக்கெல்லாம் அந்த ஸ்கின் வச்சு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேம் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லீமரோட இன்னொரு வெரைட்டி பிளாக் அண்ட் ஒயிட் ரஃப் ரீமர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து உள்ளே அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஃபுட் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இங்கே நம்ம விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கோம். இன்னொரு சைடு ஆல்சோ பார்க்குற வியூ ஆல்சோ இருந்ததும் ஒரு 3 வியூஸ் கிட்டே இதுக்கு இருந்ததும். தென் இது ஃபோர்ஸோ அப்படி சொல்லிட்டு ஒரு அனிமல் வச்சுருந்தாங்க. பட் அது இல்லை அங்கே, அது அதுக்கும் ஒரு வீடு மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் நம்ம போகிற டைம் இல்லை. ஸோ அகெயின் லீமர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரீமரோட இன்னொரு வே பார்க்குறது. அண்ட் மீட் கட் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கிட்ஸ் கீழே வழியாக போய் பார்க்குற மாதிரியும் ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. வியான் மற்ற நேரம்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டான், இப்போ மட்டும் கொடுத்துட்டு இருந்தான். அண்ட் அது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஒரு குட்டி பேபி வந்திருந்தது. ஸோ அது வந்து ரொம்பவே க்யூரியஸாக இருந்தது. எல்லோரையும் குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் வர்றது, ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருந்தது. அண்ட் மேலே ஆல்சோ இன்னொரு ஒரு பேபி இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப குட்டி பேபிஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம விசிட் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் தான் வந்தோம். ஆல்ரெடி மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்தனால நம்ம ஆல்ரெடி லஞ்ச் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து மட்டும் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸஸ் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிளேஸை நம்ம டோட்டலாக விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முடிக்கலாம்னு நினச்சேன். பட் நிறைய ரைட்ஸ் அது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கிறனால நம்ம 10:00 வந்தால் ஈவினிங் 5:00 வர கூட நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு அலிகேட்டர் இருந்தது வாட்டருக்குள்ளே. ஸோ நம்ம அதை இங்கேருந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது வழியாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் அகெயின் ஒரு இன்னொரு ஒரு லீமர். இது வந்து ரிங் டெயில் ரீமர். ஸோ அதோட அந்த டெயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் லீமர். இதுதான் வந்து ரொம்ப இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி நிறைய போயிருந்தது. அண்ட் அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஆல்சோ வந்து அந்த க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸில் 2 லீமர்ஸ் இருந்தது. இந்த ஜூ இந்த ஹாலோவில் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ கடைசியாக கொஞ்சம் பேர்ட்ஸ் ஆல்சோ வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து டார்டாய்ஸ். ஸோ இந்த லாஸ்ட்டாக பேர்ட்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் டார்டாய்ஸோட இந்த செக்ஷன் வந்து ஓவர் ஆகுது. இந்த பார்ட் நம்ம விசிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற டார்டாய்ஸ்க்கு வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி அவங்களோட வெப்சைட்ல நம்ம வந்து நிறைய என்ன அனிமல்ஸ்க்கு என்ன டைமிங் கொடுக்குறாங்க, இன்னைக்கு வேற என்ன மாதிரி ஷோ இருக்கு. அண்ட் இப்போ இங்கே சம்மர்னால சம்மர் லீவுக்காக நிறைய சம்மர் கேம்ப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் இது மாதிரி எல்லாம் கூட வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்ல செக் பண்ணிட்டு கூட வரலாம். அண்ட் நிறைய இது வந்து மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி வீக் டேஸ்ல கூட நிறைய ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. ஹாப்பி ஹாலோவில் வச்சுருக்கிற டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எல்லாம் இது தான். ஸோ இங்கே வந்து அதுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த செக்ஷனில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு பிளே ஏரியா வந்து ஒரு டைனோசர் ஃபாசில் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை அவங்க டிக் பண்ணுற மாதிரி சாண்டெல்லாம் போட்டு இங்கே பிளே பண்ணுறதுக்கு இது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க.
அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு க்ரூக்டு ஹவுஸ் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் போய் விளையாடுறதுக்காக இந்த மாதிரி இங்கே ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ளே போய் குழந்தைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்மளோட அந்த மிரர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிரர்ஸில் வந்து நம்மளோட இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி. தென் இந்த சின்ன ஹவுஸ்க்குள்ளே போய் எல்லோரும் ப்ளே பண்ணுறது. தான் இங்கே வந்து ரொம்ப மெயினானது, மேலேருந்து ஒரு ஸ்லைடு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கீழே வர மாதிரி ஒரு ஸ்லைடு வச்சுருக்காங்க. ஸோ வியான்க்கு வந்து ஆக்சுவலி அதை ட்ரை பண்ணணும், எல்லா குழந்தைங்களும் போய் அங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவனும் அதுக்காக தான் அங்கே போயிட்டு இருந்தான். பட் அது ரொம்பவே வந்து டாலாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர மாதிரி. அண்ட் ஒன்று மேலேருந்து அவன் வந்தால் கீழே யாராவது வெயிட் பண்ணணும். அதோட அங்கே சில்ட்ரன்ஸ் ஏஜ் வந்து 5 to 12 தான் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஓகே, அவனுக்கு நோ 5 ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது வந்து 5 Point ஃபாரஸ்ட். இதில் வந்து நிறையவே பிக்னிக் ஏரியாஸ், அது போக குழந்தைங்களுக்கான நிறைய ரைட்ஸ், மேஸ், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் ஆல்சோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா பிக்னிக் ஏரியாஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ ஒரு நிறைய ஒரு 20 பேர் 30 பேர் அது மாதிரி வந்தால் கூட இங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு தென் குழந்தைங்க அந்த ரைட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட இந்த பார்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வியானுக்கு இந்த மேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வழியாக அப்படியே சுற்றிட்டு வே எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடி வர்றது. ஸோ இது ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இங்கே இன்னுமே நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது நம்ம ஊர்லலாம் நம்ம திருவிழாக்கெல்லாம் நம்ம நிறைய இது மாதிரி போகும். பட் அதே மாதிரி தான் வியான்க்கு வந்து கார் பிடிக்கும்னாலே அது ஒரு ரெட் கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினோம். இதுவும் நம்ம எவ்வளோ டைம்ஸ்னாலும் இந்த ரைட் போய்க்கலாம். பட் அகெயின் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து திரும்ப லைனில் நின்று திரும்ப போகணும். அண்ட் இது வந்து ஒரு ட்ராக், ஸ்பீட் ட்ராக் மாதிரி. ஸோ இதுவும் வந்து ஒரு கிட்ஸ்க்கான ஃபன் ஆக்டிவிட்டி. இப்போ வியான் மாதிரி ரொம்ப கொஞ்சம் சின்ன பசங்க அப்படின்னா ஹைட் வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து நம்ம பின்னாடி உட்கார வச்சு பேரண்ட்ஸோ யாரோ பெரியவங்க வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய பசங்க அவங்க வச்சிருக்கிற அந்த லிமிட்டை விட பெரிய பசங்கன்னா அவங்களா தனியாக ரைட் பண்ணிக்கலாம். பட் வியான்க்கு வந்து இது அவனுக்கு தனியாக ஓட்டணும் அப்படின்னு ஆசை. இருந்தாலும் அவன் ஹைட் இன்னும் வந்து பெரிய பையன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்ததும். த நெக்ஸ்ட் கிரானி பர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கிட்ஸ்க்கான ஃபன் ரைட். இதுவும் வந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து போய் ட்ரை பண்ணுறது, பேரண்ட்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ ரொம்பவே கொஞ்சம் சேஃப்டியான ஒரு ரைட். இதுலேயும் ஆல்சோ வியான்க்கு வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் நான் வந்து ஏறி உட்காந்தான். ஸோ இதுவும் வந்து நார்மலாக நம்ம கார் மாதிரி சர்க்கிள் மட்டும் ஆகாமல் இது கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த பம்ப் மேலே ஏறி கீழே இறங்கி, ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. இதுவும் வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருந்ததும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்ம செகண்ட் டைம் போகணும் அப்படின்னா லைனில் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப. பட் இங்கே வந்து எல்லாமே இந்த வெயிட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஸோ இது சண்டே அப்படிங்கிறனால நிறைய பேர் இருக்கனால, ஸோ நம்மளோட டைம் எல்லாமே வந்து இங்கே தான் கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆச்சு. இங்கே வந்து தென் இந்த அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இங்கே ஒரு ரைடு இருந்தது. ஸோ நம்மளால் ஒரு 2-3 ரைட் வந்து போக முடியல. ஏன்னா அதோட டைமிங் வந்து ரைட்ஸ்க்கு கூட ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்குது. அந்த சில டைமிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த டிராகன் ஃப்ளை ட்ரை பண்ண போகிறோம். இன்னொரு ஒரு டிராகன் ரைடு ஆல்சோ இருந்தது, நம்ம யூஸ்வல் ட்ரெயின் மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து டைமிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டிராகன் ஃப்ளை கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதுவும் வந்து அவன் கூட நானும் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது.
கிட்ஸ்க்கான அந்த ரைட்ஸ் எல்லாம் இருந்த பிளேஸில் இருந்த பிளே ஏரியா. ஸோ இது பெரிய பசங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி பெருசாக வச்சுருந்தாங்க, அண்ட் சின்ன பசங்க வியான் மாதிரி கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு இந்த சைட் கொஞ்சம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளே ஏரியா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் அங்கே விளாண்டுட்டு இருக்கும்போதே வந்து இங்கே 5:00 ஆச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம், கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வரணும், அண்ட் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி எந்த ரைடு எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் பார்த்து இன்னும் பிளான் பண்ணி வந்திருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஃபைனலாக ஹாப்பி ஹாலோக்குள்ளே இருக்கிற ஷாப். ஸோ இங்கே எப்பவும் போல் நிறையவே டாய்ஸ், டிஷர்ட்ஸ், மக்ஸ், ஹேட், அப்புறம் நிறைய இங்கே இருக்கிற நம்ம பார்த்த அனிமல்ஸோட சாஃப்ட் டாய்ஸ் இது மாதிரி நிறையவே வச்சுருந்தாங்க. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஷாப்பில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் இங்கே அதை விட கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. சின்ன சின்ன டாய்ஸ் ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால யூனிக்காக இருக்கிறனால. பட் வியான் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஷாப்பர் ஆகிட்டான், நோ இதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனே எதுவுமே வாங்கலை, அது வேற பெட்டர். இந்த ஹாப்பி ஹாலோ பார்க் அண்ட் ஜோட விசிட் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு, வியான் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ $18 கண்டிப்பாக இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு பிளேஸ். ஸோ அகைன் நம்ம விசிட் பண்ணலாம், நம்ம மிஸ் பண்ண ரைட்ஸ் அப்புறம் உள்ள ஃபுட்டு ஆல்சோ நம்ம கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சி யூ இன் அனதர் வீடியோ.